பாத்தீங்களா தாத்தா, பாத்தீங்களா? அவளால பதில் சொல்ல முடியாது. எப்படி சொல்லுவா? பண்ணது தப்பு இல்ல, அந்த தப்ப இன்னும் என்னென்னலாம் போய் சொல்லி மறைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஐயோ, என்ன நம்புங்க, நான் சொல்றது உண்மைதான். அந்த கலிவர்தனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது அப்பா அம்மா மேல சத்தியம். ஏய் சிப்பாய் மூடி, நீ சத்தியம் பண்ணா அத நாங்க நம்பிடுவோமா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்ல மாதிரி நடிக்கிற. இல்ல இல்ல, எனக்கும் கலிவர்தன் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உன்ன மாதிரி ரொம்ப நேர்மையானவ உண்மையானவ இந்த உலகத்திலே இல்ல. அத நான் இப்ப நிரூபிக்கட்டுமா? நிரூபிக்கட்டுமா? இப்போ இங்க நிரூபிக்கட்டுமா? ஐயோ, முரளி இப்பதானே கால் பண்ணா. பாத்தீங்களா, இந்த அம்மாவோட உண்மை நேர்மை எல்லாரும் பாத்துக்கோங்க. முரளி கிட்ட தான் பேசியிருக்கா, அதுவும் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 7 நிமிஷம். இதுக்கு மேல ஏதாவது அத்தாட்சி வேணுமா? கதிர், நீ எதுக்கு தொண்ட தண்ணி வத்த கத்திட்டு இருக்க? இவ யாரு? இவ என்ன தப்பு பண்ணிருக்கான்னு நீ ப்ரூவ் பண்ணி தான் நாங்களை நம்பணுமா? வெளியா இல்ல உன்னை அடிச்சு உன் கழுத்தை புடிச்சு தர தர நீ இழுத்துட்டு போய் வெளியே தள்ளவா. நான் இப்ப கூட சொல்றேன், எனக்கும் அந்த கலிவர்தன் குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தமும் இல்ல. அடச்சி பயமுடை, நீ அவன் கூட சம்பந்த வச்சுக்கோ வச்சுக்காம போ, அத பத்தி எங்களுக்கு என்ன? வெளிய போ. ஐயோ, இந்த ஒண்ணு மட்டும் சொல்லு. இவள நம்பாதீங்க, நம்பாதீங்கன்னு தலையால அடிச்சிட்டேனே, கேட்டீங்களா? அந்த கலிவர்தன் கூட சேர்ந்துகிட்டு நம்ம குடும்பத்தையே நாசம் பண்ண பாத்துருக்கான். இது தெரியாம இவளை கூப்பிட்டு நடுவீட்டுல உட்கார வச்சுக்கிட்டு ஏன் இழிச்சுக்கிட்டு விருந்த வச்சுட்டு இருக்கீங்கல்ல? ஏய், எல்லாத்தையும் தூக்கி நாய்க்கு கொட்டுங்கடி. ஏய், இன்னொரு வாட்டி உன்னை இந்த வீட்டு பக்கம் பார்த்தேன், உன் கைய கால உடைச்சிருவேன். படிங்க. என்னடி பாக்குற? போடி இங்க இருந்து, குட வைக்கட்ட, குட போடி போடி. Thank you.
ஏங்க என்னங்க நடந்துச்சு? கெட்டதுதான். அவளுக்கு கெட்டதுன்னா நமக்கு நல்லது தானே? இந்தா போன் அடிக்குது பாத்தியா, சத்தியம். நீங்க சொன்ன மாதிரியே அந்த நர்மதா பொண்ணை ஃபாலோ பண்ணி ஃபுல் டீடைல் கலெக்ட் பண்ணிட்டேனே. இந்த கதிர் இந்த நர்மதாவை நாம தான் அனுப்பிச்சோன்னு முழுசா நம்பிட்டானே. நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்குதுனே. உங்கள்கிட்ட விளக்கமெல்லாம் கேட்கல, விஷயத்தை சொல்லு. அண்ணே, அந்த பொண்ணு நர்மதா சிதம்பராயா வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்குன்னு சொன்னல? ஆமா. இந்த கதிர் பையன் கூட வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டான்னு சொன்ன? விஷயத்துக்கு வாடா. அந்த கதிர் கோவப்பட்டு சாப்பிடுறத தூக்கி விசிறி அடிச்சு அந்த பொண்ணை வீட்டை விட்டே துரத்திட்டானே. ஏண்டா எடுத்தவனே இதுதான்டா சொல்லிருக்கனா? சுத்தி வளைச்சு மூக்க தொட்டுக்கிட்டு. சரி சரி வை போன. சரிண்ணே. எப்படி? சூப்பர் சூப்பருங்க. உங்க பிளான் சூப்பரா வொர்க் அவுட் ஆகுதுப்பா. நான் கூட என்னடா செருப்ப தூக்கிட்டு வர சொல்றாருன்னு யோசிச்சேன். ஆனா இப்ப அதானே நம்ம கை கொடுத்துருக்கு. இதுக்கு பேரு தான் கத்தியின்றி ரத்தமின்றி சண்டை போட்டு ஜெயிக்கிறது. இதே மாதிரி அந்த சிதம்பர குடும்பத்தையும் தலையெடுக்க விடக்கூடாதுங்க. அவங்களையும் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். முதல்ல வெளியூர்ல இருந்து வந்த அந்த விசச்செடிய புடுங்கி எறிவோம். அதுக்கப்புறமா உள்ளூர் ஓனான எப்ப வேணா அடிச்சுக்கலாம். ஆமாங்க, இப்ப கூட எனக்கு மனசே ஆறல. எவ்ளோ தைரியம் இருந்தா நம்ம இடத்துக்கு வந்து சண்டை போட்டு என் பிள்ளைய ஜெயிப்பான். அவளாவது என்ன ஒரு தடவைதான் ஜெயிச்சா? நீ அதையே திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி என்ன தோக்கடிச்சிட்டே இருக்க. தயவு செஞ்சு அதை ஞாபகப்படுத்தாதம்மா. அது இல்லடா, அவளை மாதிரி ஆளுங்கள ஒரே அடியால அவளோட கதையை முடிக்க கூடாது. அவ நமக்கு பண்ண துரோகத்துக்கு அணு அணுவா சித்திரவதை பண்ணணும். போடி, போய் கதவு தர. நல்ல செய்திதான் வந்திருக்கும் போல இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரே நல்ல விஷயமா நடக்குதே. நர்மதா, ஏன் வெளியில நிக்கிற? உள்ள வா. உங்க புருஷனும் பிள்ளையும் உள்ளதான் இருக்காங்களா? ஆமா. முதல்ல அவங்கள வெளியே வர சொல்லுங்க.